இலங்கையில் தற்போது அண்மை காலமாக பேஸ் பொருளாக மாறியிருக்கிறது. பொறாலி தேவாலயத்திலிருந்து மீட்கப்பட்ட குண்டுகள் பற்றியும் அக்குண்டுகள் வைக்கப்பட்டதன் காரணம் என்ன, இதன் பின்னணியில் யார் இருக்கிறார்கள் என்பது பற்றிய விளக்கங்கள். இந்த நிலையில் அரசாங்கத்தையும் போலீசாரையும் அசௌகரியத்துக்கு உள்ளாக்குவதற்கு திட்டமிடும் சிலரே நாட்டில் பாதுகாப்பற்ற நிலைமை காணப்படுகிறது என்று காண்பிப்பதற்காக இவ்வாறான சதி செயல்களில் ஈடுபடுகின்றனர். இவ்வாறான நபர்கள் விரைவில் இனங்காணப்பட்டு கைது செய்யப்படுவார்கள் என்று பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சரத் வீரசேகர தெரிவித்திருக்கிறார். இது பற்றிய விளக்கங்களை இன்றைய சமூகத்தின் பார்வை நிகழ்ச்சியில் விரிவாக பார்க்கலாம். அப்பல்லோ வைத்தியசாலையின் மலசல கூடத்தில் இருந்தும் பொறாலி தேவாலயத்தில் இருந்தும் குண்டுகள் மீட்கப்பட்டமையின் பின்னணியில் பாரிய சதிகாரர்கள் உள்ளார்கள். இவர்கள் யார் என்பது வெகு விரைவில் கண்டுபிடிக்கப்படும் என்று அமைச்சர் சரத் வீரசேகர தெரிவித்திருக்கிறார். பொறளை தேவாலயத்தில் இருந்து கைக்குண்டுகள் மீட்கப்பட்ட விவகாரம் தொடர்பாக போலீசாரின் விசாரணைகள் அதிருப்தி அளிப்பதாக பேரவையில் கர்தினால் பெல்கம் ரஞ்சித் தாண்டகை குற்றம் சுமத்தியிருக்கிறார். இந்த நிலையில் இதற்கு பதிலளிக்கும் வகையில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே அமைச்சர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டிருக்கிறார். போலீசார் குறித்து இதுபோன்ற கருத்துக்களை முன்வைப்பதால் மக்கள் மத்தியில் காணப்படும் நம்பிக்கை முற்றாக வீழ்ச்சியடைந்துவிடும். அப்பல்லோ வைத்தியசாலையில் இவ்வாறு குண்டு கண்டுபிடிக்கப்பட்டதோடு அதனை வைத்த நபர் மீளவும் அதனை எடுத்தார். அதே போன்றுதான் பொருளை தேவாலயத்தில் குண்டினை வைத்த நபரே அது தொடர்பில் அங்கிருந்து அருட்தந்தைக்கு தகவல் வழங்கியிருக்கிறார். அதன் பின்னர் போலீசார் முன்னெடுத்த விசாரணைகளுக்கு அமைய 4 பேர் சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது தொடர்பில் வாக்குமூலம் அளித்திருந்த 14 வயது சிறுவன் நீரவான் முன்னிலையில் வாக்குமூலம் அளித்த போது குறித்த தேவாலயத்தில் சுமார் 8 மாதங்களாக பணியாற்றும் முனி என்ற நபரே குண்டுடனான பொதியை தந்தார் என்று குறிப்பிட்டிருக்கிறார். அதன் பின்னர் குண்டினை வழங்கிய நபர் அதனை எடுத்து மேலே வைத்திருக்கிறார். அவரும் அதனை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். குண்டை சுற்றி இறப்பர் பட்டி கட்டப்பட்டிருப்பதோடு அதில் பத்தி மற்றும் தீக்குச்சிகள் வைக்கப்பட்டிருந்தன. தீக்குச்சிகளுக்கு தீ மூட்டும் போது குண்டு வெடிக்கும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமின்றி குறித்த நபரின் அறையில் பத்தி மற்றும் தீக்குச்சிகள் என்பனவும் காணப்பட்டிருக்கின்றன. அவ்வாறான ஒரு நபரை கைது செய்யும் போது தேவாலயத்தில் உள்ள நபரை கைது செய்து நெருக்கடிக்கு உள்ளாக்கப்படுவதாக கூறப்படுகின்றமை கீழ்மட்ட வாதம் அல்லவா என்றும் இது பொருத்தமற்ற செயற்பாடு என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மேலும் சமூக தினத்தன்று காலை குறித்த தேவாலயத்திற்கு கால் ஊனமற்றதை போன்ற நபர் ஒருவர் வந்தமை உண்மையாகும். குறித்த நபர் தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இவ்வாறான நிலையில் போலீசாருக்கு வழங்கப்பட வேண்டிய சிசிடிவி காணொளியை ஊடகங்களுக்கு வழங்கியுள்ளமையால் சமூகத்துடன் தொடர்புடைய நபர் தலைமறைவாக கூட வாய்ப்பிருக்கிறது. அவ்வாறெனில் குறித்த நபரை இனங்காண்பதற்கு தேவாலயத்தினாலேயே எமக்கு உதவ வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விசாரணைகளின் நிமித்தமே இவ்வாறான தகவல்கள் தொடர்பான இரகசியத்தன்மை பேணப்படுகின்றது. எனினும் அவ்வாறான தகவல்களை எவரேனும் விசாரணைகளுக்கு முன்னதாகவே ஊடகங்களுக்கு வெளிப்படுத்துவார்களாயின் அது சந்தேக நபர்களுக்கு சிறந்த வாய்ப்பாக அமைந்துவிடும். எனவே இதுபோன்ற செயற்பாடுகளை இனிவரும் காலங்களில் தவிர்த்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. போலீசார் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும். காரணம், இதுவரை காலமும் போலீசாரே நாட்டில் சட்டத்தையும் அமைதியையும் நிலைநிறுத்தியிருக்கிறார்கள். போலீசார் இன்றி அதனை செய்ய முடியாது. மக்கள் போலீசார் மீது கொண்டுள்ள நம்பிக்கை சரிவடையும் வகையில் அவர்கள் இதுவரை செயற்பட்டதில்லை. சம்பவத்துடன் தொடர்புடைய நபரை விரைவாக கைது செய்ய வேண்டும் என்பதற்காகவே மாலை 3 மணிக்கு பின்னர் பதிவாகியிருந்த சிசிடிவி காணொளிகள் மாத்திரம் கண்காணிக்கப்பட்டன. எனினும் காலையில் பதிவாகிய காட்சிகளை அவதானிக்க வேண்டாம் என்று போலீசார் எந்த சந்தர்ப்பத்திலும் தெரிவிக்கவில்லை. அதேபோன்று சிசிடிவி காணொளிகள் பதிவுகளை அளிக்குமாறு போலீசார் கூறவில்லை. விசாரணைகளுடன் தொடர்புடைய தகவல்கள் கிடைக்கப் பெறுமாயின் அதனை போலீசாரிடம் ஒப்படைக்க வேண்டும். தற்போது சம்பவம் குறித்த விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டு 2 தினங்கள் மாத்திரமே நிறைவடைந்திருக்கின்றன. பிரதான சந்தேக நபர் இனங்காணப்பட்டிருக்கிறார். அதே போன்றுதான் அப்பல்லோ வைத்தியசாலை மற்றும் பொருளை தேவாலய குண்டு வைக்கப்பட்டதன் பின்னணியில் சதிகாரர்கள் உள்ளார்கள் என்று தெரிவித்திருக்கிறார். அரசாங்கத்தையும் போலீசாரையும் அசௌகரியங்களுக்கு உள்ளாக்கின்ற நபர்கள் இருக்கிறார்கள். அவர்களும் எதிர்காலத்தில் நிச்சயம் கைது செய்யப்படுவார்கள். நாட்டில் பாதுகாப்பற்ற நிலை காணப்படுகின்றது என்பதை காண்பிப்பதற்காகவே சிலர் இவ்வாறான செயல்களில் ஈடுபடுகிறார்கள் என்றும் தெரிவித்திருக்கிறார். இது மாத்திரமின்றி பொருளை சகல பரிசுத்தவான்கள் தேவாலயத்தில் கைக்குண்டுகள் மீட்கப்பட்ட விவகாரத்தில் போலீசாரின் அசம்பந்த செயற்பாடுகளை முற்றாக நிராகரிப்பதாக தெரிவித்த பேராயர் மெல்கம் கர்தினால் ரஞ்சித் தாண்டகை, இவ்வாறான விடயங்கள் தேவாலயங்களில் அச்சுறுத்தல் நிலைமையொன்றை தோற்றுவிப்பதற்காக முன்னெடுக்கப்படும் ஒரு சதியாகவே கருதுவதாகவும் கூறியிருக்கிறார்.
பொருளையில் உள்ள பேராயர் இல்லத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இவ்வாறான கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறார். பொருளை ஆனந்த ராஜகர்ண மாவட்டத்தில் அமைந்துள்ள சகல பரிசுத்தவான்கள் தேவாலயத்தில் கடந்த செவ்வாய்க்கிழமை அன்று கைக்குண்டுகள் மீட்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் தேவாலயத்தில் தூய்மைப்படுத்தும் பணியில் ஈடுபட்டுள்ள நபர் உள்ளிட்ட நால்வர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த சம்பவம் தொடர்பில் அன்றைய தினம் காலை முதல் பதிவாகியிருந்த சிசிடிவி காணொலிகளை நாம் கண்காணித்தோம் என்றும் போலீசார் அவற்றை கண்காணிப்பதில் ஆர்வம் செலுத்தவில்லை என்றும் மறுபுறம் கருத்துக்கள் வெளியாகியிருக்கிறது. காலை முதல் கண்காணித்த சிசிடிவி காணொலியில் காலை 9:52 நபர் ஒருவர் பொலித்தீன் பையுடன் தேவாலயத்துக்குள் நுழையும் காட்சிகள் பதிவாக இருக்கிறது. குறித்த நபர் தேவாலயத்துக்குள் நுழைந்த பின்னர் செய்த வழிபாட்டு முறைகள் தவறாக காணப்பட்டதாகவும் அவற்றில் இருந்தே அவர் ஒரு கத்தோலிக்கர் அல்ல என்பதும் தெளிவாக தெரிகின்றது என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன் பின்னர் இறுதியாசனத்துக்கு பின்னால் சென்று கீழே குனிந்து அவர் ஏதோ செய்து கொண்டிருக்கிறார். பின்னர் தேவாலயத்தை தூய்மைப்படுத்தும் நபர் ஒருவர் அவருக்கு அருகில் சென்றதும் குறித்த நபர் கலவரம் அடைந்து அங்கிருந்து வேகமாக வெளியேறுகிறார். இவ்வாறு பதிவாகிய காணொலி போலீசாரினால் கண்காணிக்கப்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனை அடுத்து பிற்பகல் 3 பின்னர் பதிவாகியுள்ள சிசிடிவி காணொலியில் தேவாலயத்தை தூய்மைப்படுத்தும் பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் நபர் அங்கு நிலத்தில் காணப்பட்ட பொருள் ஒன்றை மேசையின் மேற்பகுதியில் எடுத்து வைக்கிறார். அதன் பின் தான் குறித்த நபர் அப்பொருள் குண்டு என்பதை அறிந்து கொள்கிறார். இதனால் அவர் அதிர்ச்சியடைந்து அதனை பார்த்து கொண்டிருப்பதும் பின்னர் தேவாலயத்தில் உள்ள ஏனைய ஊழியர் ஒருவரிடமும் அருட்தந்தைகளிடமும் இது தொடர்பில் தெரிவித்திருக்கிறார். இந்த நபரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். குறித்த நபர் அந்த இடத்தில் கைக்குண்டினை வைத்திருந்தால் அவர் எவ்வாறு அதனை கைகளால் எடுத்திருப்பார், ஏன் அதனை கண்டு ஆச்சரியம் அடைகிறார், எதற்காக ஏனையோருக்கு அது தொடர்பில் அறிவித்தார். போலீசார் இந்த காரணிகள் இவற்றையும் பற்றி கவனத்தில் கொள்ளவில்லை. மாலை 3 பின்னர் பதிவான காணொலிகளை மாத்திரமே போலீசார் கண்காணித்திருக்கிறார்கள். காலையில் தேவாலயத்திற்கு வருகை தந்து குண்டினை வைத்து சென்ற நபர் யார் என்பது தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்படாமல் தேவாலயத்தில் தூய்மைப்படுத்தும் பணியில் ஈடுபட்டிருந்த நபரையே போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். அவரது சட்டப்பையில் தீப்பெட்டி காணப்பட்டதாகவும் அதில் தீக்குச்சிகளின் எண்ணிக்கை குறைவடைந்திருந்ததாகவும் போலீசார் கூறுகின்றனர். இது உண்மைகளை கண்டறிவதை விடுத்து போலியான கதைகளை உருவாக்குவதும் நாடகம் ஒன்றை அரங்கேற்றுவதற்குமான செயற்பாடு என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. போலீசாரின் இந்த அசம்பந்த செயற்பாட்டினை தாம் முற்றாக நிராகரிக்கிறோம். இந்த சம்பவம் தொடர்பில் உண்மையான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும். இதன் பின்னணியில் உள்ள சதித்திட்டத்தினை மறைப்பதற்கு அப்பாவி மக்களின் உயிரை பணியம் வைப்பதற்கு அனுமதிக்க முடியாது. இதற்கு முன்னர் பல சந்தர்ப்பங்களில் போலீசார் செயற்பட்டுள்ள விதத்தின் அடிப்படையில் அவதானிக்கும் போது இந்த சம்பவத்தின் பின்னணியிலும் சதித்திட்டம் காணப்படுகிறதா என்ற சந்தேகம் எழுகிறது என்று அவர் கூறியிருக்கிறார். மற்றொரு நிகழ்ச்சியுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா .com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.